ஹாய்ஸ் வி ஆர் சூப் பாய்ஸ் நான் உங்க டகலே நான் உங்க பிகிலே நம்ம மக்களுக்கு பிடிக்காத வார்த்தை எவ்வளவோ இருக்கு ஆனா பிடிச்ச வார்த்தை ஒண்ணே ஒண்ணுதான் ஸ்பீடு பான்ல இருந்து கான் வரைக்கும் ஸ்பீடா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, இந்த மக்களுக்கு ஸ்பீடு பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என்ன, இப்போ ஒரு ஆடு வளர்ந்து பெருசாகிறதுக்கு சாகிறதுக்கு 3 வருஷம் தான் ஆகுது, ஆனா அதே ஆடை கொன்னு தின்னு ஏப்பறதுக்கு 30 நிமிஷம் தான் ஆகுது. வாட் எ ஸ்பீடு. அதே மாதிரி பிகிலே, ஒரு சிக்கன் வளர்றதுக்கு 65 நாள் ஆகுது, ஆனா அதே சிக்கன் 65 ஆகிறதுக்கு 65 நிமிஷம் போதுமே. அதை சாப்பிட்றதுக்கு 65 செகண்ட் போகிறா, இது ஸ்பீடு இல்லை, ஹை ஸ்பீட். ஐயோ, சிக்கன் ஒன்று எனக்கு ஒரே சாப்பிடணும் போல இருக்கு. சரி விடு, உனக்கு சிக்கனில் எந்த வெரைட்டி பிடிக்கும்? நாட்டுக்கோழி பிடிக்குமா, பிராய்லர் பிடிக்குமா, இல்லை கூவுற கோழி பிடிக்குமா? எனக்கு கூவுற கோழியை விட குழம்புல வேவர கோழி தான் ரொம்ப பிடிக்கும். சரி விடு, நாம சாப்பிட்றத பற்றி பேசிட்டு தான் பேசிட்டே இருப்போம், நாம ஸ்பீடை பற்றி பேசுவோம். டகளே, பொதுவாகவே நம்ம மக்களே சாப்பிட்றதுல மட்டும் ஸ்பீடு இல்லை, கூப்பிட்றதுலேயும் ஸ்பீடு தான். கூப்பிட்றதுல எப்படா ஸ்பீடு? அதாவது இப்ப பாலசுப்ரமணியன் ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சுருக்கி பாலு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சுரேஷ்குமார்ன்ற பேரை சுருக்கி சுரான்னு கூப்பிடுவாங்க. அப்ப பிரேம்குமார்ன்ற பேரை எப்படி கூப்பிடுவாங்க? இதே மாதிரி கேள்வி கேட்டனா உன்ன மேல இடத்துல இருந்து கூப்பிடுவாங்க. முர்ரா, இதெல்லாம் ஒரு ஜாலி தானே? ஆமா, நாங்க எல்லார் மனசையும் ஃபன் ஆக்குறதுக்காக தான் இப்படி பேசுறோம், புண் ஆக்குறதுக்காக இப்படி பேசல. சிரிப்பீங்களே, நம்ம ஊர்ல எல்லாமே ஃபாஸ்டா நடக்குது, ஸ்பீடா நடக்குது, ஆனா அந்த வியாபாரம் மட்டும் ஹை ஸ்பீடா நடக்குது. ஆமா நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே திருட்டு விசில் ரிலீஸ் ஆயிருது, அதுல வியாபாரம் ஓடு ஓடுது. அதே மாதிரி இந்த வைன் ஷாப்ல 1 கேஸ் பீரு 1.2 செகண்ட்ஸ்ல வித்து போதும். யார் சொல்றாங்க? அது என்ன பார்லிமெண்ட்லயே சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கிற பார்ல இருக்கிறவங்க தானே சொன்னாங்க. டே, அது மட்டும் இல்லடா, பார்ல இந்த சிப்ஸ் முறுக்கு இதெல்லாம் 1 மணி நேரத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். 1 லட்சம் ரூபாயா? நம்பவே முடியலடா பிகிலு, உனக்கு யார் சொன்னது? இதெல்லாம் என்ன முக்கிய சம்பாடியா சொல்லுவாரு, முறுக்கு வியாபாரி தான் சொன்னாரு. டேய், மக்களுக்கு கருத்து சொல்றானா, சம்பந்தமே இல்லாம என்ன கலாய்க்கிறதுக்காக ரைமிங்ல பேசிட்டு இருக்கிற? ரைமிங்ல பேசுறது முக்கியம் இல்லடா, டைமிங்ல பேசுறது தான் முக்கியம். பாத்தியா, இதான் டைமிங். இப்ப பேசுறேன் பாத்தியா. தெரியலே, இப்ப வியாபாரத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த மளிகை கடையெல்லாம் வியாபாரம் எவ்வளவு ஸ்பீடா போகுது? அது எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போகுதுடா. அப்படியா? எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்னா எப்படி? இப்போ முன்னாடிலாம் ஒரு மளிகை கடையில ஒரு அண்ணாச்சி வந்து பில் போடணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து அதுல பிள்ளையார் சுழி போட்டு பொறுமையா பில்லை கொடுப்பார். ஆனா இப்ப கம்ப்யூட்டர் தட்டினார்னா அந்த பிள்ளையார் சுழி போற டைம்ல ஃபுல் பில்லே வந்துருது. ஆனா ஒண்ணுடாடங்களே, கையில பில் போட்டு கொடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல பில் போட்டு கொடுத்தாலும் சரி, நாம கடந்து தானே வாங்குறோம். தெரிஞ்ச பொருள் தான் முக்காவாசி ஹீரோக்களோட பேரு ஒன்னு சிவா இல்ல என்னோட பேரான கார்த்தி. ஆமாடா, அதே மாதிரி ஹீரோட பேர்லாம் கேட்டு பாரு, எல்லாரும் பேரும் பிரியாவா தான் இருக்கும். இல்ல, ஏன்னா ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஆர்டிஸ்ட், இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மயில்சாமின்னு பேர் வச்சவங்க எல்லாருமே சயின்டிஸ்டாவும் இருக்க முடியாது, மயில்சாமின்னு பேர் வச்சவங்க எல்லாருமே ஆர்டிஸ்டாவும் இருக்க முடியாது. அப்போ மனுஷ வாழ்க்கைக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்றியா? அதைத்தான் உதவி இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றியா? ஆமா, அது முன்னாடி நான் சொல்ல போடா. சரி, உர்றா.
அப்ப மனுஷனுக்கு பேர் முக்கியம் இல்லன்றியா? முக்கியம் தான்டா. அதாவது பெத்தவங்க வச்ச பேர் முக்கியம் இல்ல, ஆனா மத்தவங்க வச்ச பேர் தான் முக்கியம். டேய், மத்தவங்க எப்பற பேர் வைப்பாங்க? இல்ல, பெத்தவங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க, அது பெருசா முக்கியம் இல்லன்னு வச்சுக்க. ஆனா உழைச்சு முன்னேறி மக்கள் உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க பார், அதுதான் முக்கியம். சில பேரு பெத்தவங்க வச்ச பேரையும் விட்டுறானுங்க, மத்தவங்க வச்ச பேரையும் விட்டுறானுங்க, அவங்களா ஒரு பேர் வச்சுக்கிறாங்களா? அவனோட பேர் வச்சுக்கிறானுங்க. தாண்டா இந்த அடைமொழின்ற பேர்ல குரங்கு குமார், பன்னி பாஸ்கர், செய் ஜெய்பாலு இப்படிலாம் பேர் வச்சுக்கிறான்ல, அது சொல்லுண்டா. ஆனா பிகிலே, இவனு பேர்ல மட்டும் இல்லடா, நேர்லயும் அனிமல் மாதிரிதான் இருக்கானுங்க. ஏ டகுலு, சில பேர் அவங்க பேரை ஊரே உச்சரிக்கணும் அப்படின்னு நினைப்பானுங்க. நல்ல விஷயம் தானடா? நல்ல விஷயம் தான், அதுக்காக உழைச்சு முன்னேறினா பரவாயில்லையே. அவனுக்கு பஸ் சீட்டு பின்னாடி அவனுக்கு பேர் செதுக்கி வைப்பானுங்க. ஏண்டா, இளைஞர்களின் இந்தியாவின் எதிர்கால சிற்பிகள்னு பெரியவங்க சொன்னாங்க, ஆனா இவனுங்க பஸ் சீட்லயும் பாத்ரூம் செவுத்துலயும் தாண்டா சிதுக்கிட்டு இருக்கானுங்க. சிலர் அவங்க பேரை மத்தவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காசு செலவு பண்ண கூட தயங்க மாட்டாங்கடா. இப்போ இந்த கிரிக்கெட் போட்டிக்கு ஸ்பான்சர் பண்றவனுங்க, இந்த கோவிலுக்கு டியூப்லைட் கொடுக்குறவனுங்க, அவனுங்க தானே சொல்ற? ஆமா. ஆனா அவனுக்கு பண்றதுல அநியாயம்டா. 40 ரூபாய்க்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணி பேர் எழுதுறானுங்க. 500 ரூபாய் கிரிக்கெட் மேட்ச்க்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு 1000 வாட்டி மைக்ல பேர் சொல்லணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறானுங்களா? டெய்லி நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும், இல்லைன்னா 2 பேர் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பகல்ல ஒரு பேரு, நைட்ல ஒரு பேர் இருக்குடா. யாருக்கு? ஆனா இந்த கால் சென்டர்ல வேலை செய்யறவங்க தான்டா. பொதுவா அவங்க வீட்டுல அர்கானின்னு பேர் இருக்கும், ஆனா அவங்க கால் சென்டர்ல நைட் ஷிப்ட்ல வேலை செய்யும் போது அவங்களோட பேரை மாடர்னா ஸ்டைலா இருக்கணும்ன்றதுக்காக ப்ரௌனி அப்படின்னு மாத்திக்குவாங்க. ப்ரௌனி இல்ல, ப்ரூனி என்ஜாய் பண்ணலாம்னா படியும் போது நம்ம கிட்ட டைம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. அதே வேலைக்கு போகும்போது நம்மக்கிட்ட பணம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஆனால் டைம் இருக்காது. அதே வயசானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டைம் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் எனர்ஜி இருக்காது. இருக்காது. ஆமாண்டா, இதுதான்டா வாழ்க்கை. தட் இஸ் லைஃப். அப்படின்னா நம்ம நினச்சது எதுவும் கிடைக்காது, அதான் வாழ்க்கையா? ஆமாண்டா பிகிலே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய டாக்டராகி ஏழைங்களுக்கு உதவி பண்ணலான் இருந்தார், ஆனால் இப்போ அவர் ஏழையாகி பெரிய டாக்டருக்கு உதவியாக இருக்காரு. சரிங்க, வாழ்க்கையை எப்படி தான் வாழ்றது? இப்போ பிகிலே, வாழ்க்கைன்றது வண்டியில் போகிற மாதிரி. சரி, வண்டியில் பிக்கப் நல்லா இருக்கே அப்படின்னு ஸ்பீடாக போனால் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டுருவாரு. ஐயோ, போலீஸ் பிடிச்சிருவாரு அப்படின்னு ஸ்லோவாக போனால் ஆஃபீஸ்க்கு லேட்டுன்ட்டு ஆஃபீஸில் ஃபைன் போட்டுடுறாங்க. அப்போ எப்படி தான் போகிறது? அப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். வானிலை அறிக்கை சொல்ற மாதிரி வந்தாலும் வரலாம், வராட்டியும் போலான்ற மாதிரியே சொல்றா. தெளிவா சொல்றா? அப்பெல்லாம் தெளிவா சொல்ல முடியாது அப்படிங்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப ஒரு சில பேருக்கு அவசர வாழ்க்கை. அவசர வாழ்க்கைன்னா என்னடா? இப்போ பிலிம் கேமராவில் போட்டோ எடுத்தா போட்டோவை டெவலப் பண்றதுக்கு டைம் ஆகுன்றதுக்காக டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சானுங்களே, அவனுங்க வாழ்றதுக்கு பேர் தான்டா அவசர வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவசர வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ யாரை சொல்ற? 1st டியூ கட்டுறதுக்கு 20th மெசேஜ் அனுப்புறான் தெரியுமா பேங்க்காரன், அவனே அவசர வாழ்க்கை தான் வாழ்றான். ஐயா சரி, 1st உங்ககிட்ட டியூ வசூல் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல கதவை பூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களே. நான் ரகுவரன் வாய்ஸ் பேசுனா நீ அர்ஜுன் வாய்ஸ் பேசுவியா? ஓ, நீங்க பேசுறது ரகுவரன் வாய்ஸ் ஐயா சொல்லவே இல்லை. அப்ப நீ பேசுறது அர்ஜுன் வாய்ஸா? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஐயா சொன்னீங்க. இப்படிதான் நிறைய பேரு அவசரமா வாய் விட்டு மாட்டிக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் அவசர வாழ்க்கை. சரிடா, வேற யாரெல்லாம் அவசர வாழ்க்கை வாழ்றான்? இப்போ இந்த திருப்பதியில இந்த பெருமாள் பகுதியில் நிற்கிறாங்கல்ல, அவங்கலாம் அவசர வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஓ, இந்த ஜரிகண்டி ஜரிகண்டி சொல்லிட்டு எல்லாம் தள்ளி விடுவாங்களே, அவங்க சொல்றியா? ஆமாண்டா, இப்போ பெருமாளை பார்த்துட்டு கோவிந்தான் கும்பலாம் அப்படின்ட்டு கோ அப்படின்னு கையை தூக்கும் போதே யூ ஃபர்ஸ்ட் கோ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா சாமியே சும்மா தான் நிற்குது, சைட்ல நிற்கிறவன் ஏன்டா பிடிச்சி தள்ளி விடுறான்? அவனுக்கு தான் ஓவரா பண்ணுவானுடா. சரிடா, வேற யாரெல்லாம் அவசர வாழ்க்கை வாழ்றான்? ஓசியில குடுக்கறவங்க எல்லாருமே அவசர வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட ஓசியில பைக் வாங்கிட்டு 1 கிலோமீட்டர் தான் போயிருப்போம், அதுக்காக கால் பண்ணி மச்சான் பைக் இப்ப கொடுப்ப அப்படின்னு கேட்பானுங்க. சார், இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா சார், ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க? நான் சொல்றது என்ன இவனா? ஹலோ டேய், இந்த வண்டை மச்சி சோ முடிய போகுது, இந்த உடனே வந்துடுறாரு, 5 நிமிஷத்துல வந்து 5 நிமிஷத்துல. ஆ, ஒரு கேடிடா. ஓ, எனக்கு ஓசியில பைக் கொடுத்தவன் அதான் போன் பண்ணான். ஐயோ, அடுத்துட போறான், கிளம்பு கிளம்பு, ஷோ முடிச்சுட்டு போயிருவோம். அவசரம்டா. பரவாயில்ல, முடிச்சுட்டு போயிருவோமே, நாளைக்கு இதே சொல்ல மறுபடியும் மீட் பண்றோம். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் சூப் பாய்ஸ்.
சுரேஷ்குமார்ன்ற பேரை சுருக்கி சுரான்னு கூப்பிடுவாங்க. அப்ப பிரேம்குமார்ன்ற பேரை எப்படி கூப்பிடுவாங்க? இதே மாதிரி கேள்வி கேட்டனா உன் உன் போலாமா உன் சாமா ஆனா உன்னடானே கையில பில் போட்டு கொடுத்தாலும் கம்ப்யூட்டர்ல புல்லு சாரி புல்லு போட்டு கொடுத்தாலும் மாடுதான் திங்குது. ஆமாண்டா பிகளே, நம்ம தமிழ் சினிமாவில் கதை தான் பஞ்சம் அப்படின்னு பார்த்தா பேர் எழுதுறதுல கூட பஞ்சம் இருக்குடா. என்ன என்னவா நீங்க சொல்லுங்க என்னவா? ஆமாண்டா பிகளே, அதே மாதிரி தமிழ் சினிமாவில் கதைக்கு தான் பஞ்சம் அப்படின்னு பார்த்தா பேர் எழுதுறதுல கூட பஞ்சம் இருக்குடா. ஆமாண்டா பிகளே, தமிழ் சினிமாவோட கதை பஞ்சத்துக்கு தான் கொரியன் சினிமா இருக்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரியன் சினிமாவும் சரி கொரியன் போனும் சரி தமிழாளுக்கு தான் விரும்பி வாங்குறாங்க. அது நல்லா தானே போனீங்க இப்போ. மக்களும் நான் சொல்றது